அனைவருக்கும் வணக்கம் பொதுச் செயலாளர் தேர்தல் கழக பொதுச்செயலாளர் பொறுப்புக்கு துரைமுருகன் அவர்களது மனு மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அம்மனுவினை இரநூத்தி பதினெட்டு பேர் முன்மொழிந்தும் வழிமொழிந்தும் உள்ளனர் பொதுச்செயலாளர் பொறுப்புக்கு துரைமுருகன் அவர்களை தவிர வேறு யாரும் போட்டியிடாததால் திரு துரைமுருகன் அவர்களே கழகத்தின் பொதுச் செயலாளராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கிறேன் மரியாதைக்கும் போற்று இருக்கும் கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்களே புதியதாக பொருளாளர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இனிய நண்பர் டி ஆர் பாலு அவர்களே முதன்மை செயலாளர் என்ன சகோதரர் நேருவர்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி அவர்களே சகோதரி சுப்பரட்சுமி ஜெகதீசன் அவர்களே அஞ்சியூர் செல்வராஜ் அவர்களே அமைப்பு செயலாளர் ஆருகிய சகோதரர் ஆர் எஸ் பாரதி அவர்களே அருமை நண்பர் இளங்கோ அவர்களே மாவட்ட கழக செயலாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த கூட்டத்தில் சிறப்பாக கலந்து கொண்டு எங்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய துணைச் செயலாளர் மகளிரணி செயலாளர் கவி கனிமொழி அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிய அன்ப அன்பவர் தயாநிதி மாறன் அவர்களே ஏன்னா நம் அன்பர்னு கூட்டம் அதே நபர் இளைஞரனுடைய செயலாளர் என்றை இளவல் உதயநிதி அவர்களே மற்றும் இந்த கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நீண்ட நேரம் உரையாற்றுகிற நிலையில் நான் இல்லை நீங்களும் இல்லை எங்களுக்கு இன்னும் இந்த கூட்டம் முடிந்து இன்னும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வேலை இருக்கிறது அதற்கு பிறகுதான் எங்களுடைய வேலை முடிகிறது எனவே நான் நீண்ட நேரம் போவதில்லை ஆனால் இந்த பொறுப்புக்கு என்னை தகுதி உடையவன் நம்பிக்கையாக இருப்பார் உடனிருப்பார் இருப்பார் உழைப்பார் என்று என் மீது முழு நம்பிக்கை வைத்து என்னை பொதுச் செயலாளராக்கிய நம்முடைய தளபதி தலைவர் அவருக்கு என் தலை சாய்த்து நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களே எங்கோ இருந்து வந்த என்னை நீ என்ன ஜாதி நீ என்ன எந்த ஊர் என்று எதையும் கேட்காமல் என்னை ஒரு தொண்டனாக நண்பனாக என்னை அந்த அளவுக்கு வளர்த்து என்னை அரசியலை ஆளாக்கி அமைச்சராக்கி எல்லா பதவியும் பார்க்க வைத்து என்னை வளர்த்த தலைவர் கலைஞர் அவர்கள் என் வாழ்நாளில் அவருக்கு நான் இறுதி வரையில் நன்றியோடு இருந்தேன் எனக்கும் அவருக்கும் உறவு கனிமொழி இங்கே சொன்னதை போல் எங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் என்ன பேசினோம் என்பதை அவர் மாண்டு விட்டார் நான் சாகுற வரையிலே சில விஷயங்களை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்திருந்தவர் அவர் மறைந்துவிட்ட பிறகு இன்றைக்கு அவருடைய மகன் இந்த தலைவராக வந்திருக்கிறார் இதே மன்றத்தில் நான் அவரை சம்பீபா தலைமை தாங்கவா என்று அழைத்து உட்கார வைத்து அழகு பார்த்தேன் இந்த ஓராண்டு காலத்தில் அவர் ஆற்றுகிற பணியை உங்களிடையே எல்லோரும் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நான் தளபதிக்கு ஒரு உறுதிமொழியை தருகிறேன் தளபதி அவர்களே உங்களை நான் சின்ன வயதிலிருந்து அறிவேன் என்னை நீங்கள் அறிவீர்கள் நான் எந்த காலத்திலும் கலைஞருக்கு துரோகம் நினைத்ததில்லை என்னை வளர்த்தவர் எம்ஜிஆர் படிக்க வைத்தவர் என்னிடத்தில் பாசம் காட்டியவர் அவர் ஒரு நாள் சபாநாயகர் அறையில் நான் வெளியே விளக்கிற பொழுது பண்டூரி ராமச்சந்திரன் தான் நானும் ரகுமான் காண போகிறோம் இடையில என்னை எட்டி பிடித்து சட்டியை பிடித்து மேலே இழுத்து கொண்டு போனார் உறவுக்கு போய் என்னை உட்கார வைத்து விட்டு அப்படி தள்ளி விட்டு உட்கார்ந்து நான் சொல்கிற வேலையை நீ செய்வியான்னு கேட்டார் நிச்சயம் செய்வேன் என்று சொன்னேன் நான் உட்கார் இருக்கிற இடத்துல போய் நீ உட்கார் நான் வந்து நீ என்ன என்று நான் அனௌன்ஸ் பண்ணுறேன்னு அது மட்டும் முடியாது என்று சொன்னேன் ஏன் கேட்டார் நான் திமுகவில் இருக்கிறேன் நான் இருக்கிற இடத்துல தானே நீ இருக்கணும்னு கேட்டார் நீங்கள் சினிமாவில் கத்தி சென்று போகிறத பார்த்து நான் உங்கள் ரசிகனாகி நீங்கள் திமுக ஆகியனால நான் திமுக இருந்தால் நீங்கள் போன இடத்துக்கு நான் வருவேன் ஆனால் திராவிட நாடு கிடைக்கும் என்று அண்ணா சொன்ன பொழுது அதில் ஒரு போராளியாக இருக்க வேண்டும் என்று நான் அண்ணாவையும் நம்பி வந்தவன் நான் எப்படி உங்களுடன் திமுகவில் உங்களை சந்தித்தேன் கோயம்புத்தூர் போகிற வண்டியிலே ரெண்டு பேரும் போகணும் பேசிக்கொண்டு உங்களுக்கு என்னமோ கோபம் ஜுவலார்பேட்டில் இறங்கி விட்டீர்கள் நான் ஏன் இறங்க வேண்டும் என்று சொன்னேன் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொன்னார் ஒரு முறை இவன் உன் மகன் அல்ல என் மகன் என்று சொன்னார் பிறகு மற்றதெல்லாம் பேசினார் அதை பற்றி கவலைப்பட நான் சொல்ல விரும்பவில்லை கடைசியாக நீ என்ன சொல்கிறன்னு கேட்டார் என் தலைவர் கலைஞர் என் கட்சி திமுக என்று அந்த உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியை பின்னால் ஒரு உதவிட்டு தபான் எழுதுறேன் என் முன்னால் சொன்னார் அப்போ நான் யார் அப்படின்னு கேட்டார் நான் டக்குன்னு அவர் காலத்தை ஒட்டு வணங்கி நீங்கள் எனக்கு தெய்வம் போன்றவர்கள் என்று சொன்னேன் ஆனால் கட்டி பிடித்து கொண்டு உன் உறுதியை பாராட்டுகின்ற சொன்னார் சட்டமன்றத்தை சொன்னார் என் தம்பி துறைமுருகன் வலிமை மிக்கவன் என்று சொன்னார்கள் நான் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட விலைகள்லாம் கூட எனக்கு திமுகவை நினைக்கிற பொழுது எனக்கு இமயமே தூசாகத்தான் தெரியும் என் கட்சி என் தலைவர் என் கொள்கை என்று வாழ்ந்து விட்டவன் நான் எனவே நான் மட்டும் அல்ல தளபதி அவர்களே என் குடும்பம் என் குடும்பத்திலே யார் தலைமுறை தலைமுறையாக ஒருகால் நான் மறைந்து போனதற்கு பிறகு கூட நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கும் எங்கள் குடும்பம் தாசான தாசனாக நன்றி உள்ள குடும்பமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சத்தியம் செய்து இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இது ஒரு பெரிய இயக்கம் நம்முடைய நிலைகள பெரிய இயக்கம் ஒரு காலத்தில் நாம் யார் என்றே தெரியாது இன்றைக்கு நான் எம்எல்ஏ எம்பி நீங்கள்லாம் இருக்கலாம் ஒரு காலத்திலே இந்த ஜாதி இந்த இனம் காலிலே செருப்பு போடக்கூடாது கால் முட்டை வேட்டி கட்டக்கூடாது மேலே துண்டு போடக்கூடாது நம் வீட்டு பெண்கள் ரவிக்கு போடக்கூடாது என்று காட்டு பிராண்டிகளைப் போல் வைத்திருந்த ஒரு இனம் நூற்றுக்கு மூணு பேர் இருக்கிற பிராமணன் வாழ்ந்தான் நம்முடைய இனம் தாழ்ந்து நாயின் கீழாக இருந்தான் அந்த இனத்தை புரட்டி போட்டு நூறாண்டு காலத்தில் நம்மை ஆள வைத்து அவனை அடுக்க வைத்த கட்சி இந்த திராவிட இயக்க கட்சி தான் இது இல்லாவிட்டால் நீங்களும் நானும் எங்கோ முட்டு கோபலம் கட்டி கொண்டிருப்போம் இப்பொழுது நாம் எதிர்த்தோம் அந்த கட்சி கூட இந்த நான் பிராமின் மூமெண்ட்ஸ் கூட பொப்புலி ராஜா பழங்கள் அரசர் என்று அரச மாளிகைக்கு போய்விட்டதை உணர்ந்து பெரியார் அதை ஆலமரத்துக்கு அடிக்க கொண்டு வந்தார் சுயமரியாதை இயக்கம் என்று அண்ணா அவர்கள் அதை வெட்ட விலைக்கு கொண்டு வந்து அரசியல் கட்சியாக மாற்றி காட்டினான் ஆக நம்முடைய இயக்க கொள்கைகளை நடைமுறைப்படுத்த ஆட்சி வேண்டும் என்பதற்காக நாம் போராடினோம் ஒருவருக்கு சண்டை போட்டுக் கொண்டிருந்தோம் ஆக எல்லாரும் தமிழன்தான் வேறு கட்சி நான் மேற்கு தான் போட்டுக்கொண்டோம் அது காங்கிரஸாக இருக்கலாம் ஏடிஎம்காக இருக்கலாம் ஆனால் ஒரே இனத்துக்குள் நமக்கு சண்டை ஆனால் இப்பொழுது இந்த இயக்கத்துக்கு வந்திருக்கிற சவால் இந்த இயக்கத்தையே அழிக்கக்கூடிய புதிய கலாச்சார படையெடுப்பு ஒன்று நடந்திருக்கிறது இந்த சித்தாந்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையில் எதிர்த்தது மூன்று பிராமணனை எதிர்த்து இருக்கிறோம் ஆனால் இப்பொழுது இந்த இதுவரையில் மத்தியில் இருந்தவர்கள் கொஞ்சம் நஞ்சம் ஜனநாயகம் தெரிந்தவர்கள் எதிர்ப்பு தெரிந்தால் அதுக்கு என்ன பொருள் என்று கண்டார்கள் சுப் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ரெண்டும் தீர்மானம் கொடுத்தது செண்முகராஜிக்கு ஆனால் ஜனநாயகத்தை பார்த்து அன்றைக்கு முதல் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார்கள் இந்திய எதிர்ப்போம் என்று சொன்னார்கள் பண்டித நேரு ஆங்கிலம் தொடரும் என்று சொன்னார் அறுபத்தைந்து போராட்டம் இந்திரா காந்தி வந்தார் இதெல்லாம் ஜனநாயகம் கொஞ்சம் தெரிந்தவர்களோடு முடிந்து போய்விட்டது இப்பொழுது நம்மை எதிர்க்கிறவர்கள் ஜனநாயகத்திலே நம்பிக்கை இல்லாதவர்கள் சட்டத்தை பற்றி கவலைப்படாதவர்கள் என்ன அநியாயம் சென்ட்ரல் என்று இருப்பதை அவர்களா கல்வி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கல்வி அமைச்சர்களை கூட்டி பேச வேண்டியவர் கூட்டி பேசுகிறார் என்றால் இதை விட ஒரு கேவலம் நாடு என்ன இருக்கும் இன்றைக்கு இருக்கிற கவர்னர் நாளைக்கு போய்விடுவான் ஆக இந்தியை தெளிப்போம் சான்ஸ்கிருத்தை கொண்டு வருவோம் எங்களை யாரும் எதிர்க்க முடியாது என்று வந்திருக்கிறார்கள் இதை எதிர்ப்பதற்கு ஒரு மகத்தான சக்தியை நம்முடைய தலைவர்கள் பெற வேண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் பெற்றாக வேண்டும் என்றால் நாம் பெற்றாக வேண்டும் என்னை பொறுத்தவரையில் நான் அதிகம் பேசவில்லை எனக்கு ஒரே ஒன்று கருத்தை சொல்லிவிட்டு போகிறேன் இந்த புதிய எதிர்ப்பை இந்த கலாச்சார படையெடுப்பை நம்மை நசுகின்ற வேலை லேசாக நினைப்பாதீர்கள் தமிழ் ஒழியும் தமிழன் ஒழிவான் ஹிஸ்டரி ஹிஸ்டரியில் எடுக்கிறான் சார் ராணி மங்காமாலர் தான் எடுத்துட்டு பின்னால் இருக்கிற எங்கே ஜான்சி ராணியை போலுன்றார் சரித்திரத்தில் தமிழ் தமிழ் மன்னர்களை பற்றி கிடையாது ஒரே ஹிஸ்டரி நார்த் இந்தியாவை படிக்க சொல்றான் ஆக ஒரே மொழி ஒரே நாடு ஒரே இனம் திராவிட இனம் பட்டு போய்விடும் நம் மொழி அழிந்து போய்விடும் ஆகையினால் இது பயங்கரவான எதிர்ப்பு இந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்கு அதை அண்ணா அவர்கள் கேட்டதைப் போல இளைய சமுதாயம் வந்தாக வேண்டும் அந்த இளைய சமுதாயத்தை எங்கிருந்து பெறுவது இதோ உதயநிதியினுடைய பட்டாளத்தை நம்பிதான் பெற வேண்டும் மாணவரணியை நம்பிதான் பெற வேண்டும் கல்லூரிகள் நம்முடைய பாசறையாக வேண்டும் இளைஞரணி தோடர்கள் வீறு கொண்டு எழ வேண்டும் எனவே பொதுச் செயலாளர் என்ற முறையிலே இளைய சமுதாயத்துக்கு நான் விடுக்கிற கோரிக்கை இதுதான் மிகப்பெரிய ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது இளைய சமுதாயமே வீறு கொண்டு எழு மாணவ சமுதாயமே புரட்சிக்கு வா இன்னும் வயதானாலும் உணர்வு கொன்றாமல் இருக்கிற கழக நண்பனே ஒரு புதிய கலாச்சார போராட்டத்துக்கு தயாராக வேண்டும் எனவே நான் உதயநிதிக்கு சொல்லுகிறேன் இரண்டே இரண்டு தாரக மந்திரத்தை நான் சொல்லிவிட்டு போகிறேன் இதை நீங்கள் அச்சடித்து ஒரு பக்கத்திலும் ஒன்று ஒன்றையும் மறுபக்கத்தை அச்சடித்து ஒவ்வொரு இளைஞன் ஒவ்வொரு மாணவன் பாக்கெட்டில் வையுங்கள் காலையிலேருந்து அதை படிக்க சொல்லுங்கள் அவனுக்கு ஒரு உணர்வு வரும் அது சொல்லுகிறேன் அதைத்தான் இதை மட்டும் விடுங்கள் ஐ பிலாங் டு தி ட்ரெவிடியன் ஸ்டார்ட் ஐ எம் ப்ரௌட் டு கால் மை செல்ஃப் எ திரவிடியன் தட் நாட் மீன் தட் ஐ எம் அகூஸ்ட் எ பெங்காலி ஆர் எ மகாராஷ்டிரன் ஆர் குஜராத்தி ஆல் தட்

நான் என்னை திராவிடன் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன் இதற்கு பொருள் நான் ஒரு வங்காளியோ வங்காளிக்கோ அல்லது மராட்டிக்கோ அல்லது குஜராத்திக்கோ எதிரானவன் என்பதல்ல ராபர்ட் போன்ஸ் குறிப்பிடுவதை போல என்னவாக இருந்தாலும் மனிதன் மனிதன்தான் திராவிடர்களிடம் திண்மையானதும் தனித்தன்மை பெற்றதும் வித்தியாசமான ஒன்று நாட்டுக்கு வழங்குவதற்கு இருக்கிறது என்பதுதான் நான் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதற்கான ஒரே காரணம் நான் திராவிடன் நான் திராவிடன் நான் என்று சொல்லுகிற பொழுது அந்த உணர்வு இரண்டாவது ஈவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல் மானமும் அறிவும் உள்ள ஒரு சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்போட்டு கொண்டு அதே பணியாய் இருப்பவன் அந்த தொண்டை செய்ய எனக்கு யோகித்தை இருக்கிறதோ இல்லையோ இந்த நாட்டில் அந்த பணியை செய்ய எவரும் வராததினால் நான் அதை மேற்போட்டு கொண்டு தொண்டாற்றி வருகிறேன் இதைத் தவிர வேறு பற்று ஒன்றும் எனக்கு இல்லாததால் பகுத்தறிவையே அடிப்படையாக கொண்டு கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுப்பதாலும் நான் அது தொண்டுக்கு தகுதியுடையவன் என்றே கருதுகிறேன் சமுதாய தொண்டு செய்பவனுக்கு இது போதும் என்றே நான் கருதுகிறேன் இது அவர்கள் சென்னை ஐகோர்ட்டில் கொடுக்கப்பட்ட உத்தியோகம் இதுதான் இதை இரண்டும் நமக்கு தாரக மந்திரம் நான் திராவிடன் நான் திராவிடன் நான் திராவிடன் என்று சொல்லிக்கொண்டே இரு அதற்கு ஒரு ஸ்பிரிட் வரும் அதே தான் ஓம் ஓம் என்று சொன்னால் எப்படி ஒரு அதே போல் அதே போல் இந்த சமுதாயத்தை எப்படி இழுத்து போட்டுக்கொண்டு ஐயா செய்திருக்கிறார் இந்த இரண்டையும் ஒரு அட்டையில ரெண்டு பக்கம் பிரிண்ட் பண்ணி நான் தயாவை தயாவை கேட்கிறேன் உதயாவை உங்கள் இளைஞர் பட்டாளத்திலே கொடுங்கள் அவர்கள் படிக்கட்டும் அதிலே நூறு பேரிலே எண்பது பேராவது உணர்ச்சி பெறுவான் அதில் ஐம்பது பேராவது கடத்துக்கு வருவான் அதில் நூறு பேராவது உயிர் இருபது பேராவது உயிரிட தயாராக இருப்பான் இந்த நாட்டுக்கு ஆகவே இதை செய்யுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன் எங்கள் தலைவர் அவர்களே நான் பொதுச் செயலாளராக உங்களுக்கு ஆன பிறகுதான் என்னை அவர்கள் என்னை ஏசிக்கிறார்கள் அல்ல எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் எனக்கு அது போதும் நான் நான் ஒரு வெளிப்படையாக சொல்கிறேன் இதுவரையில் அவர் தலைவரானதிலிருந்து எந்த சின்ன கருத்தாக இருந்தாலும் என்னை கேட்காமல் அதாவது எனக்கு தெரிவிக்காமல் அல்லது என்னிடத்தில் ஒரு வார்த்தை கேட்காமல் அவர் செய்ததில்லை சில காற்ற அரசுகள் அகில அறிக்கையாக இருந்தாலும் அண்ணன் இடத்தில் கேட்டுக்கொள் என்று சொல்லுவார் இந்த மரியாதை ஒன்று போதும் தலைவரே உனக்கு நான் கலைஞரிடத்திலே இருந்ததை போல் உங்களிடத்தில் இருப்பேன் என் வாழ்நாள் முழுவதும் இது உறுதி இது சத்தியம் நன்றி வணக்கம்